மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 8th ஸ்டாண்டர்டு சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட் லெசனில் வாஸ்கோட காமா கடல்வழி போக்குவரத்து தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் அந்த மேப் பாருங்கள், வீடியோ நல்லா பாருங்கள். வேர்ல்டு மேப் கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. இதில் குறிச்சி காமிச்சிருக்கக்கூடிய காண்டினன்ட்ஸ் நேம், காண்டினென்ட்னா கண்டங்கள், கண்டங்களுடைய பெயர்களையும் முக்கிய நாடுகளின் பெயர்களையும் எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு கேம் மாதிரி கூட இதை நீங்கள் விளையாடலாம். வேர்ல்டு மேப் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டையோ ஒரு 10 பிளேசஸை சொல்ல சொல்லுங்கள். அவங்க சொல்ல சொல்ல நீங்கள் பாயிண்ட் பண்ணி குறிங்க. எவ்வளோ பிளேசஸ் குறிச்சிக்கிங்களோ அதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அட்லஸ் வச்சுக்கிட்டு கேம் மாதிரி விளையாண்டால் நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நிறையா பிளேசஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த லாக்டவுன் சமயத்தில் மேப் குறிக்க நல்லா பயிற்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் காண்டினன்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து குறித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஹையர் கிளாஸ் வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ், ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன். இது நல்லா குறித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 7 காண்டினன்ட்ஸ், 5 ஓஷன்ஸ் நல்லா குறிக்க கற்றுக்குங்க. இதில் இருக்கக்கூடிய காண்டினன்ட்ஸ் பாருங்கள், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஏசியா, யூரோப், ஆஃப்ரிக்கா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரி நேம் இந்தியா க்ரீனில் ஷேடு பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்தியா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஓஷன்ஸ், இந்தியன் ஓஷன்ஸ், அட்லாண்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன், ஆர்க்டிக் ஓஷன், அண்டார்டிக் ஓஷன்லாம் குறிக்க கற்றுங்க. டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த லாக்டவுன் சமயத்தில் ஸ்கூலில் எப்படி வந்து படிப்பீங்களோ அது மாதிரி பீரியட் போட்டுட்டு படிங்க. வீட்டில் பாதுகாப்பாக பத்திரமா இருங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.